67வது தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தில்லியில் இன்று வழங்கினார். நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே விருதும் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது அசுரன் படத்திற்கும் வழங்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கு 67வது தேசிய திரைப்பட விருதுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் தில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2019ஆம் ஆண்டுக்கான சிறந்த படமாக நடிகர் மோகன்லால் நடிப்பில் பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளியான மரைக்கர் மலையாள திரைப்படத்திற்கு விருது வழங்கப்பட்டது. சிறந்த தமிழ்மொழி படத்திற்கான விருது அசுரன் படத்திற்கு வழங்கப்பட்டது. இப்படத்தை இயக்கிய இயக்குநர் வெற்றிமாறன், தயாரிப்பாளர் எஸ் தானு ஆகியோர் விருதை பெற்றுக் கொண்டனர். அசுரன் படத்தில் நடித்த நடிகர் தனுஷ் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். சிறந்த நடிகையாக கங்கனா ரணாவத்திற்கு விருது வழங்கப்பட்டது. And the depiction of a middle-aged mother coming back to sports facing all odds in the film Panga. இதேபோல் சூப்பர் டீலக்ஸ் படத்தில் நடித்த நடிகர் விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. As a transgender. சிறந்த ஜூரி விருதை ஒத்த செருப்பு தமிழ் திரைப்படத்தை இயக்கிய நடிகர் பார்த்திபன் பெற்றார். விஸ்வாசம் படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் டி இமான் சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றார். சிறந்த குழந்தை நட்சத்திரமாக கே டி கருப்பு படத்தில் நடித்த நாக விஷால் பெற்றார். For his absolutely outstanding performance as a realistic orphan street boy becoming a guide and savior to an almost abandoned old man in the film. நடிகர் ரஜினிகாந்துக்கு அவரது கலை சேவையை பாராட்டி தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. இதனிடையே தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றுள்ள ரஜினிகாந்துக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய திரைப்பட உலகின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வெகு சிலருக்கே கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில், இந்த அங்கீகாரம் நடிகர் ரஜினிகாந்துக்கு வழங்கப்பட்டுள்ளதற்காக தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பொது வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தலை சிறந்த பண்பினால் நாட்டின் இளைஞர்களை கவர்ந்தெழுத்த பண்பாளர் நடிகர் ரஜினிகாந்த் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பெறும் அன்பு நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். திரைவானின் சூரியன் ரஜினி என்றும் தமிழ் திரையுலகை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று உலகளாவிய பல விருதுகளை அவர் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளாா்.